பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஜெயலட்சுமி, சாந்தி, சாந்தி செல்லதாமா இருக்கு. சாந்தி, உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஏன் சிவாவை பார்க்கணும்? நீ இப்ப சாப்பிட போறியா இல்லையா? நான் ஏன் சிவாவை பார்க்கணும்? நீ சொன்ன கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அம்மா சொன்னாங்களேன்னு எடுத்துட்டு வந்தேன். தயவு செஞ்சு யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன தனி மேல விடுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ. எனக்கு என்ன? We'll be right back.
மேட்சா இருக்க பாட்டி? இது உன் தாத்தா காலத்துல நான் போட்டுக்கிட்டது, வேற ஏதாவது எடுத்துக்கமா? இது ஓகேவா? ஆ, இது நல்லா இருக்கு. ஹாஸ்டல் இதே இருக்கட்டுமா இல்ல சேஞ்ச் பண்ணிக்கவா? இந்த Dressக்கு லூஸ் ஹேர் தான் பொருத்தமா இருக்கும். இப்போ நல்லா இருக்கா? யூ பெர்ஃபெக்ட்லி ஓகே. சாந்தி, இந்த மாச ஸ்டார் டஸ்ட்ல மாதுரி தீக்ஷித் ஒரு Dress போட்டிருக்கா பாரு, சிம்பிளி சூப்பர்ப். உனக்கு அதை விட மாடர்னா உனக்கு தச்சு தர போறேன். ஏன் தோஸ்து, இவ்வளவு வயசாயி எப்படி உனக்கு இந்த டேஸ்ட் இருக்கு? உடம்புக்கு தான்டா வயசு, மனசுக்கு இல்ல. அது சரி. ஏன் தோஸ்து, உண்மையிலேயே நான் அழகா இருக்கேனா? அழகா தான் இருக்க, ஆனா நான் பக்கத்துல நிக்கும் போதா கொஞ்சம் டல்லா இருக்க. இப்பவே இந்த அல்டாட்ரியே சின்ன வயசுல என்ன பாடுபடுத்திருப்ப? எதுக்கடி பிளாஷ்பேக் எல்லாம் கலர்ற? ஐயோ, மணி 8:00 ஆயிடுச்சே. உங்க அப்பா அங்க டைனிங் ஹால்ல உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருப்பான். ஓ ஐயோ, வாட்ச திருப்பி வச்சுக்க, ஆப்பிரிக்கா காட்டுல காணாம போன ஆதிவாசி மாதிரி கத்துவான். ஓகே. கோயம்புத்தூர் ஃபேக்டரியோட லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் சார். ஆடிட்டர் கிட்ட கொடுத்துருங்க, நான் ஆபீஸ்ல வந்து பாத்துக்கறேன். ஓகே சார். குட் மார்னிங் டாடி. உங்கள மாதிரி உங்க பொண்ணு எவ்வளவு பஞ்சலா இருக்கேன் பாத்தீங்களா? 8:00 மணிக்கு கரெக்ட்டா டைனிங் டேபிளுக்கு வந்துட்ட பாருங்க. லேட்டா வந்ததும் இல்லாம போய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? உன் கையில இருக்க வாட்சில முள்ள திருப்பி வச்சுட்டா எல்லாரும் வாட்சிலும் டைம் மாறிடாது. நாளைல இருந்து லேட்டா வந்தா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, வெறும் ஃபாஸ்டிங் தான். சிடம் செல்லையா. ஏம்மா, நான் இங்க வேலை செய்யறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் செல்லையா? நீ முன் சீட்ல உட்கார்ந்து வந்தா உங்க அப்பா ஏன் சீட்டை கிழிச்சிருவாருமா? ஏன் அப்பாவை பத்தி இப்படி எல்லாரும் பயப்படுறீங்க? ஒரு வேலைக்காரன் பக்கத்துல சரிசமமா உட்கார்ந்து வந்தா தன்னுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கும்னு நினைக்கிறாருமா உங்க அப்பா? ஆமா, பெரிய ஸ்டேட்டஸ். ஏண்ட அம்பிகளா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். எந்த பஸ்ல காத்துட்டு இருக்கேன்? காலேஜுக்கு போற பஸ்க்கு. ஐயோ, எக்கச்சக்கமா வந்து போயிட்டு இருக்கேன். ஏண்டா ஏறல? அது ஒண்ணு இல்ல, ஏற போற பஸ்ல எல்லாம் ரொம்பலையும் கூட்டம் குறைச்சலா இருக்கு, அதான் ஏறாம நின்னுட்டு இருக்கோம். ஏண்டிமா, நீங்க ஏன் பஸ்ல ஏறல? போற பஸ்ல எல்லாம் ஆம்பளைங்க கூட்டம் குறைச்சலா இருக்கு, அதான் நின்னு இருக்கோம். கழி முத்தி உத்துற. ஐயே, நீங்க எங்க போறீங்க? அதோ சாந்தி. ஹாய். ஹாய் சாந்தி. வாங்கடா, நம்மளும் போய் லிஃப்ட் கேப்போம். ஒரு நாளாவது கார்ல போலாம்டா. ஹாய் ஹாய். இன்னைக்கு என்ன? குட் மார்னிங். நாங்களும் காலேஜுக்கு தான் வரோம், எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களே ப்ளீஸ். இது லாரி இல்ல காரு, நீ போலீஸ் மேல போறதுக்கு தான் லைக். சாந்தி, நீ டெய்லி கார்ல தானே காலேஜுக்கு வர, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எங்களோட பஸ்ல வாயே. ஓ ஷூர், தேங்க் யூ. ஏம்மா, ஐயாவுக்கு தெரிஞ்சா? நீங்க சொன்னா தானே தெரிய போகுது, சொல்லாதீங்க. ஏய், அவங்க பஸ்ல தான் போறாங்களா, நானும் பஸ்லயே போல வாங்கடா. ஏமா, இப்படி தூங்கி விழுந்து விழுந்து முட்டுற? நேற்று தான் இங்க வந்தாரு. நம்ம சமயம் இந்த ஆம்பளைங்களுக்கு எங்க புரிய போகுது? இப்படிதான் என் வீட்டுக்காரர் மலையாள படம் பாத்துட்டு வந்துட்டு ராத்திரி பூரா என்ன ஆச்சு கதை சொன்னாரு. ஏய், அங்க போறீங்களா? ஹாய் காய்ஸ். அட கண்ணாட்டி, நீ ஆம்பளையா? பொம்பளை நினைச்சு பேச கூடாதுல பேசி வந்துட்ட. சரி, ஆம்பளை நினைச்சு பேசு. அட செருப்பால முஞ்ச பாரு. ஹலோ. ஹாய் பிளாக் அண்ட் பிளாக் கிரீட். ஹாய் ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். என் டியூட்டி நான் முடிச்சிட்டேன். எங்க சிவாவை காணோம்? தெரியலையே, வந்துடும். நம்ம கிளாஸ்மேட் சிரமப்பட்டு வரான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? இது தமிழ் பண்பாடு, குரல் கூட எழுதிருக்காங்க பார். முண்டோ, குரல் இங்கலடா, அங்க இருக்கு. அங்க மாத்திட்டானா? அப்ப இது ஆமா. வெல்கம் சிவா. தேங்க்ஸ். சாந்தி சந்தோஷமா செய்யற காரியத்துல ஏண்டா தேங்க்ஸ்? ஏண்டா மாலி, உட்கார், இடமே இல்லையாடா. அது சரி, டிரைவர் எழுந்துரு, சார் உட்காரணுமா? சும்மா இருண்டா. ஏப்பா, எல்லாரும் முன்னுக்கு வாங்க ஐயா. எங்க அப்பன் சொல்லியே நான் முன்னுக்கு வரல, நீ சொல்லி வந்துருவனா? சும்மா இருியா. டிக்கெட் டிக்கெட். கண்டுகொண்டே நான் கண்டுகொண்டே. சார், எங்க சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல சில்லறையை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்க சார்.
இவன் சில்லறை எடுத்தா இவனுக்கு ஆறாதான் விழும். காலேஜ் ரெண்டு டிக்கெட். அப்பா போகோ, ரூட் அப்படி போகுதா? காலேஜ் ரோடெல்லாம் இறங்கு 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 இறங்குமா. சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ, தேங்க்ஸ். நோ மோஷன் பிளீஸ். ஐயோ டிரைவர், டிரைவர் சிவா, அதிர்ஷ்ட காசுடா. இது சாதாரண காசு இல்ல, புண்ணியம் பண்ண பொற்காசு. இதோட விலை ஒரு ரூபாய் இல்ல, ஒரு கோடி. எத்தனை பிறவி எடுத்தாலும் இதோட பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. இப்பேற்பட்ட கவர்ச்சி காசு உங்க வீட்டுல இருந்தா உங்க தலைமுறைக்கே பெருமை. அதனால நான் இதை ஏற விட போறேன். எங்க கேளுங்க, 55 அல்பம், 55 ரூபா 90 காசு. பேட்டா செருப்பு வேலை மாதிரி கேக்குற. 400 ரூபா. உனக்கு எப்படி இவ்வளவு கிடைச்சது? வழக்கம்ல பஸ்ல எஸ்டியா? 500 ரூபா. முதல்ல வாங்கின 10 ரூபா கடன் திருப்பி கூட, அப்புறம் ரேட் ஏத்தலாம். என்ன திமிரு பாத்தியா? பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? இந்த அசிங்கத்தை என்னன்னு போய் பிரின்சிபால் கிட்ட சொல்றது? இதோட அருமை தெரியாம சின்ன பசங்க எல்லாம் சின்னத்தனமா கேட்காதீங்க. 1000க்கு மேல கேளுங்க. என்ன 1000? அப்சண்ட் ஆயிடுச்சு. நீ எடுத்தியா? இல்லடா. நீ யார் எடுத்தா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவாதா. இல்லடி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாலிதான். என்ன பாட்டி நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்பெல்லாம் இந்த கறி போட்டு ஓடுற பஸ் தொண்டி கால்னா வச்சுக்கிட்டு இந்த ஊரையே சுத்திட்டு வந்துடலாம். இப்படிதான் ஒரு நாளைக்கு பஸ்ல போய்கிட்டு இருந்தேனா, இதே மாதிரி ஒரு ரோமியோ பக்கத்துல நின்றுட்டு இருந்துச்சு. கண்டக்டர் வந்து டிக்கெட்டுக்கு காசு கேட்டான். அந்த ரோமியோ பையில இருந்து காசை எடுக்க டிரைவர் பிரேக்க போட அந்த தொண்டி காலனா என் ஜாக்கெட்டுக்குள்ள விழுந்துருச்சு. போன் கூட படிச்ச பையனாவது காசை போட்டுட்டு பெருந்தன்மையா இருந்துட்டான். அந்த கஞ்சி என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன செஞ்சா? ஜாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு காசை எடுத்துருச்சு. ஓங்கி ஒரு அரை குடுக்க வேண்டியதானே அந்த ராஸ்கலுக்கு. அவர் அப்படி எல்லாம் திட்டாத. ஏன் பாட்டி? அவங்கதான் உங்க தாத்தா. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதும் எனக்காக வெயிட் பண்ணுங்க. சரி, நான் கிளாஸுக்கு போறேன். இந்த துஷ்டன்களோட சேராதீங்க. அவ என்னடா சொல்லிட்டு போறா? கேட்காதீங்க, அப்புறம் மனசு ரொம்ப வருத்தப்படுவீங்க. பரவாயில்ல, சொல்லு. இந்த துஷ்டன்களோட சேரவான சொல்லிட்டு போறா. கேட்காம இருந்திருக்கலாம். வர வர இந்த தமிழ்வாதருக்கு மரியாதையே இல்லாம போச்சு. விஷ் பண்ண வர போறாரு. பிரின்சிபால் வர நேரமாச்சு, மாட்டி விட்டுறேன். சிகரெட், ஃபயர், புக்ஸ் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். நல்லா இரு, இனிமையாவது உருப்படியான்னு பாக்குறேன். எதையோ சுலபமா தூக்குறேன், புஸ்தகத்தை தூக்க முடியல. தவறிடுச்சு. மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். காலை வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கசடற கற்றவை கற்றவை நிற்கு அதற்கு. சாரி சார், அடிக்கடி கீழே போடுறியே, படிப்ப கைவிட போறேன்னு சிம்பாலிக்கா காட்டுறிய. எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். எப்போது நேரம் கிடைச்சா லேசா படிச்சு வை. பரீட்சை வரப்போகுது, ட்ரை பண்ற. அப்பா, இந்த வராண்டால நடந்து நடந்து கால் குட்டையாகி வாத்து மாதிரி ஆயிட போறேன் சார். என்னப்பா? குட் மார்னிங் சார். பிரின்சிபால் உங்களை வர சொன்னாரு. சரி, நீ போ. வர சொன்னாரா? தெரியும், நான் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொல்லாம போனதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு. நம்மள பகைச்சுக்க முடியுமா? நான் இல்லன்னா இந்த காலேஜ் என்ன ஆகும்னு. ஐயா, தமிழ் உள்ளே வரலாமா? நான் எப்ப சிகரெட் குடிச்சேன், இவர் எப்ப பார்த்தாரு, என்ன போட்டு ஏன் இப்படி கிழிச்சாரு, ஒண்ணுமே புரியல. பெருசா இருக்கா? சின்னதா இருக்கு. குட்டி போட்டு பேபி. ஏய் குரங்குகளா, அது வரானு நம்ம சிதம்பரம். அவன் ஏன் எப்ப பார்த்தாலும் பேண்ட் பாக்கெட் உள்ளே கைய விட்டுட்டு இருக்கான்? எங்களுக்கும் அதே சந்தேகம் தான். ஒருவேளை கஞ்சாவை கடத்துறானா?
அந்த சிதம்பர ரகசியத்தை எப்படி எனக்கு கண்டுபிடிச்சாகணும்? சிதம்பரம் சிதம்பரம், நான் வச்சிருந்த 100 ரூபா நோட்டை காணும், உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு, நீ எடுத்தியா? நான் எடுக்கல. இதையும் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கை எடுக்காம சொல்றான், நீங்க எடுங்க. செருப்பால அடிப்பேன், எப்பவுமே எங்க கூட தமிழ்ல தானே பேசிட்டு இருப்பேன், இப்ப மட்டும் எங்க பொழந்துட்டு வருது இங்கிலீஷ். அந்த அனிதாவை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதோ பொண்ணுங்க வருது இல்ல, அங்க லோக்கல் தமிழ்ல பேசிட்டு வருவாளுங்க, ஆனா நம்மள கிராஸ் பண்ணும் போது ஃபாரின் ரேஞ்சில பேசுவாளுங்க. ஐ சீ, செருப்பு பிஞ்சிரும், டேக் இட் ஈஸி மா, ஒண்ணுடுவேன், டென்ஷன் பண்ணாதீங்க, அங்க கவனிங்கடா. எதிர் வீட்டுல புதுசா கல்யாணம் குடுத்துட்டு வந்திருக்காங்க, அவசரத்துல லைட் அணைக்கவே இல்ல, அப்புறம் என்ன இலவச காட்சிதா? உனக்கு எதிர் வீட்டுல இலவச காட்சி, எனக்கு எங்க வீட்லயே இலவச காட்சிதா? நம்ம நாட்டுல முதல்ல இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கைய ஒழிக்கணும். இப்ப கவனிடா, வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு சச் திங்ஸ், சம்திங் ஃபன்னி, ஃபன்னி பீப்பிள் அண்ட் ஃபன்னி வேர்ல்ட். ஏய் சாந்தி, டு யூ திங்க் தட் திஸ் பீப்பிள் வில் கம் அப் இன் தி லைஃப்? டெஃபினெட்லி நோ, see the way they are looking at us like morals. Guys, no one can tell this gang here. ஐயோ, மாலி, நீ படிச்சு பிஎஸ்சி பட்ட வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கூட சேர்ந்தா எப்படி வாங்க முடியும்? அதனால தான் சொல்றேன், மாலி எல்எஸ்ங்கிற பட்டத்தை நான் உனக்கு தரேன். அப்படின்னா மாலி லேடி ஸ்பெஷலிஸ்ட். எப்படி கிட்டவா? ஹெல்மெட் வரா, இங்க நிக்கவனா, நீங்க கிளாஸ்க்கு போங்க. ஏன்டா இந்த ஹெல்மெட் இப்படி பயந்து சாவறீங்க? சும்மாதான் டா, பின்னால திரும்பி நிக்க. ஹெல்மெட் வாழ்க, ஹெல்மெட் வாழ்க, நீ ஒழிக்க. நான் காலேஜ் படிக்க வந்து லவ் பண்ண வந்தியா? டேய் புடுறா, நம்ம தோட்டத்துக்கு ஒரு வேலி போட்டிருக்கோம், அதையும் மீறி ஒரு பூவும் பூத்திருக்கு. இவங்க காதலை பத்தி தான் சொல்றேன். இந்த காலேஜ்ல யாரு காதலிச்சாலும் இந்த ஹெல்மெட்டு, இந்த ரைட்டு, இந்த லெப்டுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் காதலிச்சிட்டான். காதலியோட பேரை கையில பச்சை குத்துற அளவுக்கு போயிட்டான். உன் காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு, இத்தோட நிறுத்திக்கும். இன்னைக்கு பாடத்துல உப்பு கரைத்திறனை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நாளைக்கு லேப்ல நீங்க தான் இதை டெஸ்ட் பண்ணணும், அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஹலோ, இப்போ முதல்ல சோதனை குழாயை எடுத்துக்குவோம், அப்புறம் பொட்டாசியம் உப்பை இதுல போடணும். இப்போது சோதனை குழாய் தயாராகி விட்டது, இதை சூடுபடுத்த வேண்டும். சிறிது நேரத்துக்கு அப்புறம் பொங்கி புகை வரும். என்ன ஷெல்ஃப்ல பாதி புத்தகங்களை காணோம், பசங்க அடிச்சிடுறாங்களா? இருக்குறள் இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், கரெக்டா எதிரில நிக்கிறேன். ஏன் சார், படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம இப்படி எங்களுக்கு தினமும் படிச்சு படிச்சு பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்களே,
கம்முன்னு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரம் தரகரை மாறிடுங்களேன். மம்டி, எனக்கு அட்வைஸ் தேவைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன், வந்து சொல்லிட்டு போ. டேய், உன்ன மாதிரி முட்டா பசங்க இருக்கிறதுனால தான் படிச்சதெல்லாம் மறந்து போகுது, அடிக்கடி லைப்ரரிக்கு வர வேண்டி இருக்குது. மன்னித்துக் கொள்ளுங்களா ஐயா. கிளாஸுக்கு வந்தா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, லைப்ரரிக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் நான் இருக்கிறேன். வாங்க சார், இந்த புக்க நான் தான் முதல்ல எடுத்தேன், அதை என்கிட்ட வாங்கி கொடுங்க. இல்ல சார், புக்க நான் தான் முதல்ல எடுத்தேன் சார். நான் உங்ககிட்ட கேக்குறேன், வாங்கி தர முடியுமா முடியாதா? நான் உங்ககிட்ட சொல்றேன், தர முடியாது. நீங்க எல்லாம் லைப்ரரிக்கே வர்றது இல்ல, வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு புஸ்தகத்தை பிச்சு ஆளுக்கு பாதி பாதியாவா கொடுக்க முடியும்? இப்படி செஞ்சா என்ன, பேசாம பூவா தலையா போட்டு பாப்போமா? இருக்குதா? ஒரு ரூபா பேன் இருக்கு சார். என்னமா சாந்தி, பூவா தலையா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நினைச்சாலும் எரிச்சல வருது சார். அந்த புக் அங்கேயே இருக்கட்டும். நீங்க ஏன் சார் இல்ல தலையிட்டீங்க? பாருங்க, அவ கோச்சிட்டு போறான், போங்க சார், போய் சமாதானப்படுத்துங்க. கிழிஞ்சது போ. ஏதோ காலேஜ்ல சம்பளம் பத்திலேன்னு சைட்ல புரோக்கர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். போற போக்க பார்த்தா கையில கூஜாவும் வெத்தலை பட்டியும் கொடுத்துருவீங்க போல இருக்க. ஐயோ ஐயோ, இந்த டேபிளை சுத்தி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எரும மாடி எவ்வளவு நிம்மதியா தூங்குறான், வாயில ஜொல்லு வேற. ஹாய் சாந்தி, குட் மார்னிங். இவா பாத்தியா? ஸ்டூபிட். அப்பாடா, இப்பதான் நிம்மதி. இவா, ஏய் சாந்தி, என்ன கோச்சிட்டு போற? எல்லாம் இந்த தமிழ்வாதி யாரால வந்த வேணாதான். அட ஏன்பா புலம்புற? அது ஒண்ணு இல்லப்பா, லைப்ரரியில இவனும் சாந்தியும் ஒரே புஸ்தகம் வேணும்னு ஆளுக்கு ஒரு சைடா பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் குறுக்க குபீர்னு பாஞ்சு உருவா நாணயத்தை தூக்கி போட்டு பூவா தலையா பார்த்து எடுத்துக்கங்க. அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா. ஐயோ, சாந்திக்கு உருவா காயினா அலர்ஜி ஆச்சே. ஏன் சார், கிளாஸ்லதான் பாடம் எடுத்து எங்களை படாத பாடுபடுத்துறீங்க. முன்ன பின்ன தெரியாத விஷயம் நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க? டோன்ட் வரி, ஐ எம் எ மேட்ச் மேக்கர். அப்படின்னா? ஐ மேக் மேட்சஸ். சொந்த ஒரு சிவகாசிய முண்டா? அந்த மேட்சஸ் இல்லடா, ஜோடி பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கிற கல்யாண தரகர். கவலையை விடுங்க, சாந்திய நான் சாந்தப்படுத்துறேன். ஏய், ஒரு போக்க பார்த்தா உடனே செட் பண்ணுவார் போல இருக்கு. சார், நம்ம பக்கம் ஒன்னு தள்ளி விடுங்க. சாந்தி, ஒரு ரூபாய் காயின் இருந்தா கூட ஒரு போன் பண்ணும். சாந்தி கிட்ட இருக்காதி, சிவா கிட்ட தான் இருக்கும். சாந்தி, கோமா இருக்கிறிய? இப்ப நான் தமிழ் வாத்தியாரா வரல, தரகரா வந்திருக்கிறேன். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எடுக்க முடியாது, ஆனா ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கலாம். நான் வாழ்க்கைங்கிற புத்தகத்தை சொல்றேன். ரொம்ப இருக்கிறீங்க சார். பரவாயில்ல, நீயும் சிவாவும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கைங்கிற புத்தகத்தை படிக்கணும்னு நான் ரொம்ப பிரியப்படுறேன். நீ சரின்னு சொன்னேன்னா நல்ல முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன திடீர்னு எல்லாரும் சோகம் ஆயிட்டீங்க? உங்களுக்கும் ஜோடி கைவசம் வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த சாமுத்திரிகா லட்சணம் தெரியும், உங்களுக்கு ஏத்த பையனா பாக்குறேன். சார், எங்களுக்கும் சாமுத்திரிகா லட்சணம் தெரியும், எங்களுக்கு ஏத்த ஜோடி நீங்க. கல்யாண தரகரே தரகரே, ஒரு ஜோடி பொண்ணு பாக்குறீங்களா? கல்யாணம் ஒண்ணுதான் பண்ணணும், நல்ல நாடு ஒண்ணு பாக்குறீங்களா? கல்யாண தரகரே தரகரே, ஒரு ஜோடி பொண்ணு பாக்குறீங்களா? பாருயா பாரு, கல்யாணம் ஒண்ணுதான் பண்ணணும், நல்ல நாடு ஒண்ணு பாக்குறீங்களா? இருக்கிற பாரியா பொண்ணு நினைச்சு எண்ணிக்கிறாடுகிற ஆசை மனசு, ரெண்டும் இணைஞ்சு ஒண்ண ஒண்ணு கட்டிக்கிற வேலை குறிச்சு. கல்யாண தரகரே தரகரே, ஒரு ஜோடி ஒண்ணு பாக்குறீங்களா? கல்யாணம் ஒண்ணுதான் பண்ணணும், நல்ல நாடு ஒண்ணு பாக்குறீங்களா? ஒரு நாதஸ்வரம் போல மப்பிள்ளையா பிப்பிரப்பி பிறப்பி, முருங்கக்கா போல் இருக்கும் புள்ள
பிள்ளைக்கு அட பூசணிக்கா போல பொண்ணு சேருமா மைக்கேல் ஜாக்சன் பொண்ணு சேட்டா பிந்து தோஷை காட்டுறியே பொண்ணு சேட்டா மாட போல ஒட்டுறியே ஒரு ஜோடி ஒண்ணு பாக்குறீங்களா பாருவோண்ணா கல்யாணம் ஒண்ணுதான் பண்ணணும் நல்ல நாள் ஒண்ணு பாக்குறீங்களா என்னங்க பஞ்சங்க பொண்ணு நினைச்சு எண்ணி தினம் ஆடுகிற அச மனசு ரெண்டு இணைஞ்சு ஒண்ண ஒண்ணு கட்டிக்கிற வேலை குறிச்சு கல்யாண தரகரே தரகரே ஒரு ஜோடி ஒண்ணு பாக்குறீங்களா கல்யாணம் ஒண்ணுதான் பண்ணணும் தரையில் பூத்த தாமரக்கொடி அது சாவி படற மடிதான் சாமி குறிச்ச ஜாதகப்படி இனிமேல பறக்கும் கொடிதான் ஜோடி பொருத்தம் கூடி இருக்கு சோகம் எதுக்கு மாப்பிளையே கூடி பிடிச்சு ஓடி காட்டு மீச முளைச்ச தாமரையே ஆராய்ச்சி பண்ணாத ராசா அடிச்சாலே ஒரு பிரைஸ் கல்யாண தரகரே தரகரே ஒரு ஜோடி ஒண்ணு பாக்குறீங்களா கல்யாணம் ஒண்ணுதா மண்ணனா நல்ல நாடு ஒண்ணு பாக்குறீங்களா நம்ம வாங்கணும்னு ஹவுஸ்ஃபுல் 8, 9, 10 நம்ம 5 பேர் தான் இருக்கோம் எதுக்குடா 10 டிக்கெட் வேணும் வழக்கமா நான் பொண்ணு கூட தான் சினிமா பார்க்க வருவேன் போனா போட்டுன்னு இன்னைக்கு நான் உங்க கூட வந்திருக்கேன் நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கி வச்சிருப்பேன் பொண்ணுங்க டிக்கெட் கேட்டு வரும் அதுங்க டிக்கெட் கொடுப்பேன் அதுங்க பக்கத்துல உட்காந்துப்பேன் அதுங்க படம் பார்க்க நானு அருமையான ஐடியாடா தட் இஸ் மாலி ஸ்டைல் சரி எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு ஆனா ஆம்பளை கொடுக்கிறது இல்ல சரியான பொம்பளை போறீங்க இருந்துட்டு போறமே சரி எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு பட் ஒன்லி ஃபார் அழகான பெண்கள் ஏ ஓ மூஞ்சி நீ கண்ணாடியில் பார்த்ததே இல்லையா பாடி போலாம் என்ன பாயில இருக்கு இப்படி பேசிட்டு போது நமக்கு எல்லாம் ராசி இல்லடா அழகான பொண்ணுங்க எல்லாம் வர மாட்டாங்க ஏன்டா என்னையும் சேர்த்துக்கற ஆண்டவன் கருணை கட்டிட்டான்டா அங்க பாற வானவில் மாதிரி வரிசையா கலவங்க வருது மாங்காய பறிக்க போய் மாம்பழமே கிடைக்க போகுது மாலி எனக்கு ஒரு சந்தேகம் அவங்க ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருந்தா ச்சே வாய மூடுறா மூஞ்ச பாரு உடஞ்ச முட்டை மாதிரி ஆண்டவன் பக்தர்கள் அந்த அளவுக்கு சோதிக்க மாட்டான்டா சோதிக்கவே மாட்டான் சீக்கிரம் அங்க பா டைம் ஆயிடுச்சுல ஐயோ அங்கேயே அஞ்சு இங்கேயே அஞ்சு அசத்துங்கடா துடிக்கிட்டு புஜம் ஜெயிப்பது நிஜம் தக்கிட தக்க தீமித்தோம் தக்கிட தக்க தீமித்தோம் விக்ரம் டிக்கெட் விக்ரம் இங்க பிளாக்ல டிக்கெட் கிடைக்குதான்னு பார்க்கல ஹலோ டிக்கெட் வேணுமா இந்த தொழில எப்ப ஆரம்பிச்சீங்க என்ன இப்படி இன்சல்ட் பண்றீ என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்க டிக்கெட் வாங்குறேன் 5 பேர் தான் வந்திருக்காங்க 5 டிக்கெட் வேஸ்டா போகுது உங்களுக்கு குடுக்கலாம்னு பார்த்தா இப்படி கேக்குறியா நீங்க தாங்க மாலி இது நம்ம ஆளு சென்டர் சீட் நடு சென்டர் குட் வியூ ஓ ஹாய் 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லையே உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும் உள்ளவன் தரேன் முழுக்க மூவியா ஹாய் காத்துட்டு இருந்த போல இருக்கு டேய் அவங்க லிஃப்ட்ல போறாங்க நீ லிஃப்ட்ல போய் சாந்தியை செட் பண்ணு ஏ நாங்க நம்ம உள்ள போய் செட் பண்ணலாம் அவசரம் ஏப்பா அவசரப்படுற 8 பேர் தான் போக முடியும் ஒரு ஆள் இறங்க சரியான நோஸ் கட் கொடுத்தடி என்ன சாந்தி விட்டுட்டு போயிட்டால இதுக்கெல்லாம் கவலைப்படாதரா லிஃப்ட்ல 2 நிமிஷம் இது சிற்றின்பம் அங்க 2 மணி நேரம் அது பேரின்பம் பேரின்பத்தை அனுபவிக்கணும் பெரியவங்களே சொல்லிருக்காங்க ஆமா சீட் நம்பர் பாத்தீங்களாடி 2, 4, 6, 8, 10 என்னடி எல்லா டிக்கெட்டும் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இருக்கு
இதுல ஏதோ பிளான் இருக்கு. நம்ம பக்கத்துல உட்காந்து படம் பாக்குற பிளான் போல இருக்குடி. டிக்கெட்டுக்கு எந்த வழியா போறது? யார் பக்கத்துல யார் உட்காந்து படம் பாக்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த வழியா போங்க. நல்லா இருக்கணும். சும்மே வளமிய இருட்டுல யார மூஞ்ச பார்க்க போறாங்க? கைக்கு போடுற மீதி நீ பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு சாக்லேட் கூட கசக்குது. ஜெயந்தி, நான் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால எங்க நீ என்ன காதலிக்க மாட்டியோன்னு நினைச்சேன். ஓ, உனக்கு புரோட்டீன்னா ரொம்ப பிடிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா சாப்பிடு. டார்லிங் ரோசி, கையெல்லாம் காப்பு காய்ச்சி இருக்கு. எனக்கு இப்ப படமும் தெரியல நீயும் தெரியல, ஆனா இவ்வளவு இருக்கலையும் நீ எவ்வளவு அழகா இருக்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறா கண்ணா. என்ன முட்டிக்கு மேல சொரசொரப்பா இருக்கு? ஏய் ரோசி, நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ தார் ரோட்ல தவந்தியா? மோசம். பாட்டு வரப்போகுது, உங்க அக்கா நடிச்சிருக்காங்க பாருங்க. உங்க அக்கா ஒரு நடிகையா? ஏ ரோசுக்கு என்னடா ஷீஸ்? ஹலோ, ஹாய். என் தொழில காரியம் முடிஞ்ச உடனே பேரம் பேசுற ஆம்பளைங்கதான் பாத்திருக்கேன். நீ பணத்துல தள்ளுபடி கேட்காம முன்னாலே கொடுத்துட்ட. ஆமா, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. தமிழ் தெரியாதா? மலையாளம் சம்சாரிக்கும், தெலுங்கு தெலுசா, ஹிந்தி மாலுங்க, தூய்னோ இங்கிலீஷ், எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். என்ன இந்தியா பூரா லிஃப்ட் கேட்டிருக்க. ஆ
என்னப்பா வகுப்புல பாதி பேரை காணோம், பஸ் விட்டுட்டாங்களா இல்ல படிப்பையே விட்டுட்டாங்களா? அம்மா ஜெயந்தி, வீட்டுல அம்மா சௌக்கியமா? அப்பா இன்னும் வரலையே ஊர்ல இருந்து. நானும் வந்துட்டேன் சார். நினைச்சேன் பொண்ணுங்க முன்னால போகும்போதே பின்னால கண்டிப்பா நீ வருவேன்னு. வா, குட் மார்னிங் சார். வாங்க 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 உட்காருங்க. ஒரு நிமிஷம், இங்க படிக்கத்தானே வந்திருக்கிறேன். யா, பார்த்தா பீச்சில சோன் போம்படி விக்கிற மாதிரி இருக்கிற. அது பார்ட் டைம் ஜாபா வச்சிருக்கேன் சார். ஏன் இங்க கிளிக்கிற கிளிப்புக்கு அதை ஃபுல் டைமாவே வச்சுக்கலாமே. ஒரு வழியா எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நான் நடத்த போற பாடம் இருக்க, அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம். நான் நடத்துற பாடம் எல்லாமே உங்களுக்கு அலட்சியம் தான், இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம். இலக்கியங்கள்ல இதை பத்தி வர்ணிக்காத புலவர்களே இல்லைன்னு சொல்லலாம். நான் எதை பத்தி சொல்றேன்னு புரியுத? மாலி நீ சொல்லு பாப்போம், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா. நீ கூட அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகிப்பிய. அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை மாமோ மச்சி. இலக்கியங்கள்ல மாமோ மச்சிய பத்தி எந்த புலவரும் வர்ணிச்சதே இல்லை. உன்னை போய் கேட்டான் பாரு, உட்காரு பக்கி. நான் சொல்றேன் சார், எங்க சொல்லு பாப்போம், நான் எதை பத்தி பாடம் சொல்லி தரப்போறேன். முடிய பத்தி நீ கூட சரியா சொல்லிட்ட. எப்படி இவ்வளவு கரெக்டா பதில் சொன்ன? எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி சார், அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை தான் உபயோகிப்பாரு, அதனால்தான். போதும், உட்காரு. இலக்கியங்கள்ல தலைவியுடைய கூந்தலை பத்தி வர்ணிக்காத தலைவனே இல்லைங்களா? புலவர்கள் தலைவியுடைய கூந்தலை கார்மேகத்துக்கு ஒப்பிடுறாங்க. தலைவி நடந்து போறப்போ வானத்துல போற கருப்பு மேக கூட்டங்கள் மாதிரி இருக்கான். பாண்டிய மன்னனுக்கு பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டான ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதை விளக்கறதுக்காக சிவபெருமானே நேர்ல வந்து பாட்டு எழுதி கொடுத்தாராம். சார், நீங்க சொல்றது சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல் படத்துக்கு அது மாதிரி இருக்கு? முண்டோ, நாம பாடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், படத்தை பத்தி இல்ல. திருவிளையாடல சிவாஜி கணேசன் புராண கதையை தான் படமா எடுத்திருக்கிறாங்க. உட்காரு. மாதவியுடைய கூந்தல் யாழ் மாதிரி இருந்ததா கோவலன் சொல்லி இருக்கிறான். மாதவியுடைய கூந்தல் அசையும் போது அதுலேருந்து நாதம் வந்ததா கோவலன் கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறான். Thank you.
முகத்தை பார்த்து அடிக்கடி நிலவு தேயும் தென்னம் பாண்டி முத்தை போல் தேவி புன்னகை பந்து ஆடச் சொல்லுமே செல்லு மல்லிகை உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து ஏங்குவான் காதல் பிச்சை முடியாது எங்க உன் கவிதையை காட்டு படிச்சு பார்ப்போம் சிவா சாந்தி இந்த கவிதையை படிச்சா அப்படியே உன்னை லவ்விடுவா இந்த கவிதைக்கு பரிசா அவ உயிரியே உனக்கு கொடுப்பா அந்த நம்பிக்கையில தான் இந்த கவிதை அவகிட்ட தரப்போற கேரியோன ஏண்டா பூபா என் லவ்வர் கூந்தலுக்கும் ஒரு கவிதையை கொடுக்கணும் என கவிதை எழுதுவா நீ ஒரு கவிதை சொல்ல சொல்றேன் இரண்டானவள் சாந்தி எனக்கு ஒரு சந்தேகம் உண்மையிலே பொண்ணுங்க குந்தலுக்கு மனம் உண்டா நல்ல ஷாம்பு போட்டு குளிச்சா எல்லா குந்தலுக்கும் மனம் உண்டு பரவாயில்லையே உன் பேரை சொல்லி தைரியமா கூப்பிடா இந்த புக்கை நான் படிச்சிட்டேன் இவ்வளவு சீக்கிரம் படிச்சாச்சா படம் பார்க்க எடுத்துட்டு போனீங்க ஆமா நீங்களாவது நல்லா படிங்க கூந்தலை வர்ணிக்காத கவிஞர்களே இல்லையா நானும் வர்ணிக்கின்றேன் நான் கவிஞன் இல்லை உன்னால் கவிஞனாக ஆக்கப்பட்டவன் இரவின் இருளை விட கருமை உண்டு என்பது உன் கூந்தலை பார்த்த பிறகுதான் எனக்கு புரிந்தது என்னவளே காலத்தின் கோலத்தால் உனக்கும் முதுமை வரலாம் அப்பொழுது உன் முடிகள் மரணத்திற்கு வெள்ளை கொடி காட்டும் அதற்கு முன் நான் இறந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறேன் ஏனென்றால் உன் முதுமையை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு இல்லை அன்புடன் சிவா ஐயோ பிரமாதமா இருக்கே சாந்தி அந்த சிவா பெரிய கலாரசிகனா இருப்பான் போல இருக்கே அவனை பார்த்தா நிச்சயம் என் பாராட்டுதல்களை சொல்லணும் என்னமா எழுதிட்டான் நான் கவிஞன் இல்லை உன்னால் கவிஞனாக ஆக்கப்பட்டவன் டென்ஷன் டென்ஷன் ஆக்குச்சா ஐயோ சாந்தி அந்த கவிதையை படிச்சாலும் என்னமோ தெரியலையே ஐயோ டேய் அவன் மட்டும் கவிதையை படிச்சிருந்தா வச்சுக்கோ ஓடோடி வந்து உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பா ஒருவேளை கவிதையை கழுத தின்னுருக்குமா இருக்காதே பூபா நீ தின்னியா நீ போஸ்டர் தான் தின்னுவ சிவா அங்க பாரு சாந்தி வலது கையால வாங்கடா லவ் லெட்டர் பொட்டலமா மடிச்சு கொடுத்துருக்காங்கடா
முடி சரியான செருப்படி. உன் கவிதைக்கு பரிசா உயிரையே கொடுப்பான் பார்த்தா. இத கொடுத்துருக்கா உன் கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்ட. எதை நான் ரசிச்சு எழுதுனோ அதையே எனக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்கா. சாந்தி எனக்கு தந்து உயர்ந்த பரிசா இதை நான் நினைக்கிறேன். இதை எப்படி திருப்பி தரப்போறேன் பாரு. ஏய் இதுக்கு மேல நாம இங்க இருந்தோம்னா ரொம்ப அவமானப்படும். ஆனா போலாம். கண்டதும் மீட்ட சொன்னது வீணை.
அதற்கொரு துணை கிடைத்தது, திறகை விரித்தது வலம் வரத்தா. தெரியல, இப்ப எல்லாம் என் கணக்கு தப்பாவே போகுது. கம், லெட்ஸ் கோ. என்னம்மா அது மேலெல்லாம் சேரு? இல்ல டாடி, ஹார்ஸ் ரைடிங்ல கீழே விழுந்துட்டா. குதிரை உன்ன கீழே தள்ளிச்சா இல்ல நீயா விழுந்தியா? அது டாடி. நோ நோ, டோன்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் எனிதிங். நீ பதில் சொல்ல தடுமாறத்தை பார்த்தா நீயா தான் கீழே விழுந்துக்கணும். குதிரையை ஓட்டும் போது கவனமா ஓட்டணும். கவனத்தையே வீணா சதுர வண்ணம். சாந்திக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இல்லையா, அதனாலதான் எதையுமே கவனமா செய்ய முடியல. அதுக்காக சேத்திலேயே வேணும். காதல் நினைவா? நீங்க எழுப்பின கருப்பு தாஜ்மஹாலா? எங்களை பொறுத்த வரைக்கும் இது உலகத்துல எட்டாவது அதிசயம். காதலிச்சா எங்களுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல? தெரியுண்டா, பாவம் மறந்துட்டாங்க. நான் காதல் கண்ணுல பாரு. எந்த கையால எழுதுனீங்களோ அந்த கையாலே அழிச்சிடுங்க. என்ன பாக்குற, ஹெல்மெட் பேசுன எதிர்பார்க்கறியா? இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஹெல்மெட் பேச மாட்டாரு. அவரை பத்தி ஊரே பேசும். அவரோட எண்ணத்தை பிரதிபலிக்கத்தான் இந்த லெப்ட் இந்த ரைட்டு. இப்ப என்ன பண்ற, நீ எழுது போய் அழிக்கிற. எழுதுனது நீங்க அழிக்கல, உங்களையே அழிச்சிடுவோம். அழடா, என்ன புனிதமான காதல் இது! இவன் தம் பேரை மட்டுமே அழிக்கிறான். இவன் தம் பேரை மட்டுமே அழிக்கிறா. அவனுக்கு இவ பேரை அழிக்க கூடாதுன்னு, அவளுக்கு இவன் பேரை அழிக்க கூடாதுன்னு. அழிடி, கண்ணீர் விடுறேன். அழி. நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? ஏன் இப்படி எல்லாரையும் கொடுமைப்படுத்துறீங்க? நீ சொன்ன வார்த்தையில ஹெல்மெட்டுக்கு எப்படி வேர்த்துருச்சு? அவனை கொண்டா குறைச்சுக்கிட்டோம். உணர்ச்சி எனக்கு புரியுது சாந்தி, நானும் அவன் மேல நடவடிக்கை எடுக்க காத்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் வேணும். நடந்ததெல்லாம் எழுதாமா நான் அவனை இப்பயே காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றேன்.
வேண்டாம் சார், நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். நான் எழுதி கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். மன்னிச்சிரு சாந்தி, ஹெல்மெட்டை பத்தி எழுதி தந்தா அது ரவிக்கு ஆபத்தாயிடும், அதனாலதான் எழுதி தர மாட்டேன்ட்டேன். நீ இவ்வளவு கோழையா இருப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கல. உனக்காக நான் வந்தேன் பாரு. நாங்க பண்ண நியாயத்துக்கு நீ தண்டனை வாங்கி தர பாக்கறியா? அனிதா எங்களை பத்தி பிரின்சிபால் எழுதி தர மாட்டேன்னா என்ன? அவ பயந்துட்டா. ஆனா நீ ரொம்ப தைரியசல், நாங்க ஒத்துக்கிறோமா? ஏய், அனிதாவுக்கு நடந்தது தாண்டி உனக்கும் தைரியமா போய் எழுதி குடுறே. பாவனி, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்து போய் மானம் பறி போக போகுதடி. நம்ம வகுப்பை சேர்ந்த அனிதா ரவி ரெண்டு பேரும் எதிர்பாராத விதமா நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைய நாம எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌனமா அஞ்சலி செலுத்துவோம். எதனால சிவா ரவியும் அனிதாவும் இந்த முடிவுக்கு வந்தாங்க? எனக்கு அதுவுமே புரியல சாந்தி. எனக்கு இன்னும் அந்த ஹெல்மெட் கேங் மேலதான் சந்தேகமா இருக்க. அவனுங்க விஷயத்துல நீ தலையிடாத, அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். சரி சிவா, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க ஜாகிரதையா இருங்க. ம்.
சிவா கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான் சார். தகுந்த ஆதாரம் தான் நடவடிக்கை எடுப்பீங்கல்ல? உங்க கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கு, ஆக்ஷன் எடுங்க சார். உன்னோட எந்த அளவுக்கும் தேவையில்லை. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஹெல்மெட் தான் காரணம். அவனுக்கு எதிரா யாருமே எதுமே சொல்ல மாட்டேங்கறாங்களே. அப்புறம் எப்படி அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியும்? என்ன நடந்ததே தெரியலே. ம், ஹெல்மெட் சும்மா விட கூடாது. ஹெல்மெட் விஷயத்துல நீ தலையிட்டு இருக்க வேண்டாம் சார். அவன் சொன்ன பொய்னால தானே உங்களை காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. அதனால அதே மாதிரி நானும் ஒரு பொய்யை சொல்லி அவனை காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிச்சேன். சரி சாந்தி, அவனை காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இந்த விஷயம்லாம் அவன் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன அவனு யோசிச்சியா? என் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன காலேஜுக்கு போக வேணாம்னு சொல்லுவாரு. அதைத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
புரியலையா? நீங்க இல்லாத காலேஜுக்கு எனக்கு போக பிடிக்கல. ஏன் சாந்தி, எனக்காக உன் படிப்பு கெடுத்துக்கிறேன். உன் எதிர்காலத்தை பத்தி நினைச்சியா? ஏன் பிரிச்சு பேசுறீங்க சிவா? நான் நம்ம எதிர்காலத்தை பத்தி தான் நினைக்கிறேன். சரி சரி, இனிமே நமக்கு தினமும் இந்த பீச் தான் காலேஜ். இங்க காதல் பாடம் படிப்போம். இங்க வாத்தியார் கிடையாது, அட்டெண்டன்ஸ் கிடையாது. ஆனா நீ தினமும் ஆப்சென்ட் ஆகாம வந்துடணும். Okay, here. சார், நான் கோயம்புத்தூர் ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் பேசுறேன். தொழிலாளர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. என்ன விஷயம்? லாபத்துல 10% போனஸ் வேணுமா? லாபத்துல 10%னா எவ்வளவு வரும்? 40 லட்சம் ரூபாய் வரும். சரி, 1 லட்சம் ரூபாயை தொழிலாளர் தலைவருக்கு போனஸா கொடுத்துட்டு காரியத்தை முடிக்க வேண்டியதானே? இதோ பாருங்க, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு எனக்கு போன் பண்ணாதீங்க ப்ளீஸ். இதுதான் நம்ம ஃபேக்டரி கட்டறதுக்காக வாங்குன இடம். எவ்வளவு சொல்லியும் குடிசைவாசிகளை காலி பண்ண முடியல. இப்ப என்ன பண்றதும் புரியல சார். புரியல? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். வரேன் சார். நீ ஓரளவுக்கு புத்திசாலியா இருப்பேன்னு நினைக்கிறேன். என் அந்தஸ்தை பத்தி புரிஞ்சிட்டு இருப்பேன். என் பொண்ணு எவ்வளவு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். தட்ஸ் குட். என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்க என்னோட ஒரு 10 நிமிஷம் வர முடியுமா? வர்றேன். ஆனா உனக்காக இல்ல, என் பொண்ணோட நல்ல எதிர்காலத்துக்காக அந்த 10 நிமிஷத்தை நான் வீணாக்க தயாரா இருக்கேன். லெட்ஸ் கோ. என்னப்பா கலரிக்கு கூட்டு வந்திருக்க? இங்கதான் உன்ன பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல சார், இங்கதான் வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இத பாத்தீங்களா, தொழிலதிபர் தாமஸோட கலரு. உங்களை விட பணக்காரர், ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதி. பக்கத்துல பாத்தீங்களா, ஒரு சாதாரண ஏழையோட சமாதி. கோடீஸ்வரர் தாமஸும் இங்கதான், எதுவுமே இல்லாத ஏழையும் இங்கதான். வாழறப்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறோம், ஆனா செத்தா 6 அடி கூட சொந்தம் இல்ல. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஏழை சமாதியை பாத்தீங்களா, மெழுகுவத்தி எரியுது. இத கவனிக்க கூட ஆள் இல்ல. ஏழைங்க வீட்டுல எது இருக்கோ இல்லையோ, ஆனா பாசம் இருக்கும். வாழ்க்கைக்கு தேவை அந்த பாசம் தான். பணம் காசு இல்ல, அத தெரிஞ்சுக்கங்க. குட் பை. என்னடா வேர்ல்ட் கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட் பாக்குற மாதிரி அவ்வளவு டென்ஷனா இருக்க? அப்பா வரதுக்கு லேட் ஆவறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு பாட்டி. பயப்படாதடா, காசுல ஆரம்பிச்ச காதல் கல்யாணத்துல தான் முடியும். சிவா ரொம்ப புத்திசாலிமா. உன்னை விட என்னை விட வாழும்போது தான் வாழ்க்கை வேற வேற. முடியும் போது எல்லார் கதையும் ஒன்னா தான் முடியும். பாசம் மட்டும்தான் அழைச்சி நிற்கும். இந்த தத்துவத்தை ஒரே நிமிஷத்துல எனக்கு புரிய வச்சாமா. யூனோ ஐ ரியலி லைக் ஹிம். தேங்க்யூ சாந்தி. யூ டு ஒன் திங், நீயே போய் சிவாவை உன் பர்த்டே பாட்டிக்கு இன்வைட் பண்ணு. ஆர் யூ ஹாப்பி? இன்னொரு சந்தோஷமான விஷயம், அன்னைக்கு தான் உன் கல்யாண விஷயத்தை அறிவிக்க போறேன். Thank you daddy, thank you very very much. பாட்டி பாட்டி, ஐயோ பாட்டி, ஏய் ஏய், ஐயோ எக்கட்ட. இதோ கொஞ்சம் மிச்சமே, அவ உங்ககிட்ட என்ன பாடு பாட போறாங்க பாட்டி? ஏ சாந்தி, என்ன இங்கே வந்துட்ட? உன் அப்பா என்ன சொன்னாரு? அம்மா இருந்தா ஆசீர்வாதம் வாங்கலான்னு நினைச்சேன்.
பாத்தியா, நீயும் உன் அப்பா மாதிரியே சொல்ல வந்தத நேரடியா சொல்ல மாட்டேங்கிற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்பாவை நினைச்சு பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு எனக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு எங்க அப்பாவே உங்களை பர்சனலா இன்வைட் பண்ண சொன்னாரு. உன் பர்த்டே பார்ட்டிக்கு நான் வரல சாந்தி. ஏன் வரலன்னு சொல்லுங்க. அங்க ஏகப்பட்ட கோடீஸ்வரங்கள்லாம் வருவாங்க. நான் ஒரு சாதாரண ஏழை. ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நான் எவ்வளவு சந்தோஷத்தோட வந்தேன் தெரியுமா? ஐ அம் சாரி. உனக்காக நான் வரேன். இதுக்காக யாராவது அழுவாங்களா? சிவா, எங்கம்மா சிவா வேணும் காணும் வருவான்னு நினைக்கிறியா? எனக்கு என்ன நம்பிக்கை இல்ல. அதோ சிவா வந்தாச்சு. ஹலோ சிவா. சூப்பர் செலக்ஷன். ஏன் யார் பாருதா? எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வரேன். திஸ் இஸ் மிஸ்டர் தனசேகர். ஹலோ ஹலோ. கோயம்புத்தூர்ல 4 மில் வச்சிருக்காரு. இது மிஸ்டர் பாலாஜி. நைஸ் டு மீட் யூ. பெரிய லேண்ட்லார்ட். He is my family doctor, Mr. Vijay. Hello. Hello. It's getting late. Come, Vijay. Come. Many, many happy returns of the day. சந்தோஷம் படிப்போம் வா. சங்கீதம் கேட்டது கிடைத்திடும், போட்டது முளைத்திடும். ராத்திரி முழுவதும் ஊத்துக்கள் தொடரட்டும். அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் கிடைச்சாச்சு, லவ்லி வைஃப் பிறந்தாச்சு. சந்தோஷம் படிப்போம் வா. சங்கீதம் கிடைச்சாச்சு, லவ்லி வைஃப் பிறந்தாச்சு. சந்தோஷம் படிப்போம் வா. சங்கீதம் கேட்டது கிடைத்திடும், போட்டது முளைத்திடும். ராத்திரி முழுவதும் தூத்துக்கள் தொடரட்டும். அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் கிடைச்சாச்சு, லவ்லி வைஃப் பிறந்தாச்சு. சந்தோஷம் படிப்போம் வா. சங்கீதம் மேல தாளமே கழுத்து ஏறும் மாலைதான்.
நிலவு சாட்சி இருவர் தான் இங்கே புலவி கொஞ்சும் லீலைதான் காடட்டும் கல்யாண கோலம் தீரட்டும் அம்மா உண்டாகம் ஆரட்டும் இப்போது நெஞ்சம் சேரட்டும் உன்னோடு கொஞ்சம் எப்போதோ ஏக்கமா இப்போதே தீருமா கட்டி கொள்ளம்மா அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் கிடைச்சாச்சு லவ்லி வைஃப் பிறந்தாச்சு சந்தோஷம் பழிப்போம் வா சங்கீதம் கேட்டது கிடைத்திடும் போட்டது முளைத்திடும் ராத்திரி முழுவதும் கூத்துக்கள் தொடரட்டும் அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் கிடைச்சாச்சு லவ்லி வைஃப் பிறந்தாச்சு சந்தோஷம் பழிப்போம் வா சங்கீதம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். அது என் பொண்ணு சாந்தியோட கல்யாணம். என் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஒரே வாரிசான சாந்திய என் பொண்ணுக்கு தகுந்த என் தகுதிக்கு தகுந்த என் ஃப்ரெண்ட் சர்மாவோட சன் கோபிக்கு அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்ன பெத்த அவனுக்கே இவ்வளவு பிடிவாதம் இருக்குன்னா அவனை பெத்த எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும். இத பாரு சிவாவோட தான் நீ வாழ போற. ஓகே சிவா, எங்க வந்த? உங்களை பார்க்கதான் வந்த. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்களா? சொல்லிட்டு போ வந்தியா? என்ன மன்னிச்சிருங்க சிவா, எதுவும் பேசாத. உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் விளையாட்டா இருக்கலாம், ஆனா எனக்கு வாழ்க்கை. ப்ளீஸ் சிவா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எது கேட்கணும்? உனக்கும் கோபிக்கும் கல்யாணம்னு உங்க அப்பா சொன்னப்ப நீ என்னத்தான் காதலிக்கிறேன்னு ஏன் சொல்லல? அவ்வளவு பெரிய பணக்கார கூட்டத்துக்கு முன்னாடி இந்த ஏழைய உன் வருங்கால கணவன் சொல்லிக்க வெக்கமா இருந்துச்சா? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது என் தப்புதான். குட் பை. என் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது என்னோட சாவுதான். மத்தவங்க மனசை கொல்றவங்க அவ்வளவு சீக்கிரம் செத்துற மாட்டாங்க. சிவா, 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 பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடு. இனிமே எதுக்கும் கவலைப்படாத,
வாசந்தி வீட்டுக்கு போவோம். யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு. வணக்கம். கோபிக்கு கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசை நிறைவேறதுக்காக உன்ன சும்மா விட்டு வைக்கிறேன். உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த ரூம் விட்டு வெளியில போக கூடாது. போக முடியாது. வயசாயிடுச்சு, புத்தி சொல்லுவேன்னு நினைச்சேன். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிற வயசு அவளுக்கு வந்தாச்சு. அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தா கடைசியில இதான் கதி. அது சரி, நான் செல்லமா வளர்த்ததுனாலதான் வீட்லயாவது இருக்கா. உன் கண்டிப்புல வளர்ந்திருந்தா என்னைக்கோ வீட்டை விட்டு ஓடிருப்பா. என்ன தைரியம் இருந்தா ஒரு பிச்சைக்கார நாய அவ காதலிப்பா. எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு காதலிச்சா அதுக்கு பேர் காதலே இல்ல. கண்டதும் காதல்னு ராமாயணத்திலே சொல்லியிருக்கு. நான் ஒருத்தி இதிகாசத்தை பத்தி தெரிஞ்சவங்க கிட்டதானே பேசணும். என்னால இந்த காதலை ஏத்துக்க முடியாது. அது எனக்கும் தெரியும், என் பேத்திக்கும் தெரியும். புதுசா ஏதாவது சொன்னா கேட்க நல்லா இருக்கும். அவனை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொசைட்டில ஸ்டேட்டஸ் என்ன வருது? இப்படி எங்க அப்பா நினைச்சிருந்தாருனா யாரும் இங்க நின்னு இப்ப பேசிட்டு இருக்க முடியாது. இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. செயல நான் யாருன்னு காட்டுறேன். பெரியம்மா சாந்தியம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. இதைத்தான் செயல காட்ட முடியும். சாரிப்பா. சிவா, இந்த உருவாக்காயம் தான் உங்க காதல் ஆரம்பிச்சு வச்சது. இதே உருவாக்காயம் தான் பிரிஞ்சிருக்கிற உங்க ரெண்டு பேரையும் பேச வைக்க. ஹலோ ஹலோ, சாந்தி இருக்காளா? நான் அவ கிளாஸ்மேட் மாலா பேசுறேன். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். சாந்தி, அவங்க அப்பா சாந்தி கூட போயிருக்கான். கூட நான் பேசுறேன். டென்ஷன் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாத. அவ பேசும்போது அவங்க அப்பா பக்கத்துல கேட்டாலும் கேட்பான். மட்டமான ஆள். பொம்பளை குரல்ல பேசி நம்ம பிளான சொல்லிடுறேன். சாந்தி, நான் மாலா பேசுறேன். இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல எல்லாரும் தூங்கின உடனே நீ வீட்டை விட்டு வெளியே வந்துரு. நீ சிவம் ஓடிடலாம். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. யார் அது? போலீஸ்கார வீட்டுக்கு போன் பண்ணி குழந்தை மிரட்டுறது? நான் இல்ல போலீஸ். தாண்டா அப்படி, நான் ட்ரை பண்றேன். ஹலோ, நான் சாந்தி தான் பேசுறேன். டேய், சாந்தி தான்டா பேசுறா? உன்னை பிரிஞ்ச ஏக்கத்துல அவ குரல்ல ஒரு நடுக்கமே தெரியுது. சாந்தி, இன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு வெளில வந்துரு. நீ சிவாவை எங்கேயாவது ஓடிடலாம். நான் வர தயாரா இருக்கேன், ஆனா என்னால ஓட முடியாத. ஏன் சாந்தி? இந்த கிழவிக்கு 80 வயசு ஆகுது. இந்த வயசுல எப்படிப்பா ஓடி வர முடியும்? 80 வயசா? சச்சா, சாந்தி இது ஒரு ராங் நம்பர்ரா. உனக்கு தெரியாது தான் மாட்டோம். பாத்தியாடா சிவா, உன் காதலுக்கு டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டே வில்லனா இருக்கு. வாட் கேன் யூ டூ? உங்களை நம்புறதை விட நானே நேர்ல சாந்தி வீட்டுக்கு போறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் வரேன்டா. ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். சாந்தியா? ஐயோ சிவா, சிவா எங்க இருக்கா? ஐயோ, இந்த நேரம் பார்த்தா இல்லையே. சாந்தி, எங்க இருந்துமா பேசுற? வைத்தியர் ஆஸ்பத்திரில இருந்து. வைத்தியர் ஆஸ்பத்திரியா? பரவாயில்ல. என்ன யோசிக்கிறீங்க? உடலால இங்க ரெண்டு பேரையும் நீங்க பிரிச்சாலும் உள்ளத்தால நாங்க நெருக்கமா வாழ்ந்துட்டு தான் பார்க்கோம். என்னப்பா பாக்குறீங்க? இதுலதான்ப்பா எங்க காதலே ஆரம்பமாச்சு. பேசுறேன். சாந்தி தனக்கு தானே பேசிக்கிறா, வளர்றா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உடனே புறப்பட்டு வரீங்களா?
ப்ளீஸ். நினைக்கிறேன் நாம எப்போ இப்படியே தான் இருக்கணும். நான் உங்களோட தான் வாழணும் சிவா. எப்படி இருக்கா டாக்டர்? ஜேகே, நான் குணப்படுத்த வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். திறந்த வீட்ல நாய் நுழைற மாதிரி நுழைஞ்சிருக்க, என்ன தைரியம் உனக்கு? தைரியம் உள்ளவங்க தான் காதலிக்க முடியும், கோழைங்க காதலிக்க முடியாது. என் பொண்ணு போற செருப்பை கூட வாங்க வக்கலாத பயணி, உனக்கு என்னடா காதல்? உங்க பொண்ணுக்கு தேவை செருப்பு இல்ல, நான் கட்ட போற தாலி தான், அதுலதான் அவ சந்தோஷமே இருக்கு. அந்த தாலி உங்க பொண்ணு கழுத்துல கட்டியே தருவேன். ஓங்கின கைய ஏன் விட்டு வச்சிருக்கேன்னா, சாந்தி கழுத்துல தாலி கட்டும் போது இந்த கையால தான் அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். உன்னை கையால் அடிக்கிறது தப்புதான். சாந்தி, காதலுக்காக அவன் உயிரையே தர்றேங்கிறான், உன்னால இந்த அடியை கூட தாங்க முடியலையா? சாந்தி, சாந்தி, ஐ அம் ஜேகே ஹியர் சார். அவன் உங்க பொண்ணை மறக்கிறதுக்காக எவ்வளவுதான் அடிச்சாலும் ஒவ்வொரு அடிக்கும் உங்க பொண்ணதான் சார் ஞாபகப்படுத்திக்கிறான். நீங்களே கேளுங்களேன். அப்படியா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சாந்தி. சிவா உங்ககிட்ட பேசணுமா? சாந்தி, இதுக்கு மேல அடிச்சா அவன் செத்துருவான். டாடி ப்ளீஸ் டாடி, சிவாவை விட்டு சொல்லுங்க டாடி. டாடி ப்ளீஸ் டாடி, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க டாடி ப்ளீஸ் டாடி. சிவா விட்டு கேட்க மாட்டேன், நீ சொல்றத நான் கேட்கணும். சொல்லி நோவது காலம் செய்த கோலம்,
என்னை வாட்டுது காதல் செய்த பாவம் சாசனம் காதல் எந்த நாளிலும் கவிதை போல சாஸ்வதம் இன்று வந்த நேசமோ பூர்வ ஜன்மயோகம் இன்னும் ஏழு ஜன்மமும் வளரும் இந்த யாகம் மீண்டும் மீண்டும் பூமியில் தோன்றலாம் உறவுக்காகத்தான் கண்ணே தனிமை கொதிக்குது நினைவினில் அனலும் அடிக்குது இதயம் துடிக்குது துணை வரத்தான் செந்தல் காற்றே அங்கே சென்று அன்பை சொல்லு என்ன காரியம் பண்ணிட்டேன் போராட்டத்துக்கெல்லாம் இதான் முடிவா நீ அந்த சிவாவை உண்மையிலே காதலிக்கிறியான்னு இப்ப நான் சந்தேகப்படுறேன் பாட்டி பின் என்னடி உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அதை அவ எப்படி தாங்கிப்பான்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா எந்த காதலன் ஆவது தன் காதலியை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டிருக்கியா ஏன்னா தன் காதலியோட மனசு என்ன பாடுபடும் நினைச்சு பாக்குறான் ஆனா பொம்பளைங்களுக்கு சுயநலம் ஜாஸ்தி தான் வரைக்கும் பிரச்சனை முடிச்சுக்கிறாங்க என்ன மன்னிச்சிரு பாட்டி என்ன மன்னிச்சிரு இத விட்டா எனக்கு வேற வழியே தெரியல பாட்டி உட்கார் கண்ணை துடைச்சுக்க காதல்னா பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் கல்யாணம் இத பாரு நான் ஒருத்தர் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற சிவாவோ உன்னோட நான் வாழ வைக்கிறேன் இது சத்தியம் ஐடியா என்னடே இப்படி செஞ்சா என்னடா எப்படி சாந்திக்கு கல்யாணம் பண்ணிக்க போற ஐயா கடத்தி வந்துருவோமா அவங்க அப்பனே மந்திரம் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான் ஏடா பாவி நீ தானே ரோசி லவ் பண்ற ஏதோ ஒரு நல்ல ஐடியா சொல்லண்டா என் கதையை வேறடா ரோசிக்கு ரெண்டு அக்கா மூணு தங்கச்சி பிரச்சனை விட்டா போதுன்னு அவங்க அப்ப என் பொண்ணை தள்ளிட்டு போய் தள்ளிட்டு போனு என்ன போட்டு நச்சரிக்கிறான் அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் வந்துருச்சு சாந்தி மட்டும் குடிச்சல இருந்தா பின்பக்கமா போய் எப்படியா கீத்த போத்துக்கிட்டு அழைச்சிட்டு வந்துடலாம் ஐயோ
முருகா, எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க யாராவது ஒருத்தர் அனுப்பி வைக்க கூடாதா? அம்மா அத பாருங்க சிவா தம்பி. ஏய் அங்க பாருங்கடா, யாரோ கார்ல வர்றாங்க. ஐடியா வரும்னு பார்த்தா பாட்டி வராங்க. முருகரை கூட்டணும் அவ்வியார் அனுப்பிச்சு வச்சிட்டாரா? இருக்கும், சும்மா இருக்கடா. அவங்க சாந்தியோட பாட்டி. அப்படியா? ஏன்பா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா இங்க என்ன மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சாந்தி கல்யாணம் ஆகுது இல்ல, அதான் இரங்கல் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களை எல்லாம் பாக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. சிரிச்சுட்டு போங்க. சும்மாடா, ஏதேதோ ஐடியா பண்ணி பொண்ணுங்களை அசத்தி காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா அவளுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம்னா மட்டும் ஏண்டா உங்களுக்கு ஐடியாவே தோண மாட்டேங்குது? பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா பொண்ணு தூக்க மாத்திரைய சாப்பிட்டுறா, பையன் தேவதாசாட்டம் தாடியை வளர்த்துக்கிட்டு ஆலையறான். இத பாருங்க, எப்படியாவது சாந்தியோட சிவாவை சேர்த்து வைக்கணும். அதுக்கு நீங்களா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு இதுல டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கேன். சாந்தியோட பொண்ணு அழைப்புல நீ வீடியோ கேமராமேன், நீ கார் டிரைவர், நீ பேண்ட் குரூப்ல வர்ற. அப்ப நானுங்க சொதப்புனா இவன் தான் சொதப்புவான். ஐயோ பா, அங்க சமய சந்தர்ப்பம் பார்த்து நடந்துக்க. காலேஜ்ல தான் ஒழுங்கா படிக்கல, இதையாவது கரெக்டா படிச்சுக்கங்கடா. இந்த சிவா, ஆல் தி பெஸ்ட். குமுகா கிள்ளிக்கு ராஜானாலோ பாட்டி சொல்ல தட்டாதே. கோஷ்டி காந்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. ரீட என்ன திடீர்னு நம்ம மேல பாச உணர்ச்சி? இது பாச உணர்ச்சி இல்ல, பரிதாப உணர்ச்சி. நாளைக்கு சாந்திக்கும் கோபிக்கும் கல்யாணம் ஆகி சாந்தி போயிடுவா. நம்மளை விட்டா வேற யாரும் இல்ல, அதான் பாசம் பொங்குது. நாளைக்கு சாந்தி சிவாவோட போயிட்டா என்ன விட்டா உனக்கு வேற யாரு இருக்கா? அதான் பரிதாபமா இருக்கு. கிழவிய நம்ப முடியாது, எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீ எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் என் பிளான் தான் சக்சஸ் ஆகும். இந்த சிடுமூஞ்சியை கூட யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கே. கிழவி என்ன தலையில தட்டி உட்கார வைக்கலாம்னு கனவு காணாத. இந்த பாசத்தை கூட இவன் வேற விதமா தான் நினைப்பான். ஹலோ, வாங்க டாக்டர் விஜய். ஹலோ ஜெயசந்திரன். ஓகே, see you sir. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். வாங்க. ப்ளீஸ் வாங்க. ஐஜி வந்திருக்காரு. இப்ப வாங்க சார். சிவாவை இன்னும் காணுமே. என்ன கேமரால மிருகம் தெரியுது? இவர ஒருவேளை ஜூல இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ? ஏன் ஒரிஜினல் வீடியோ மாதிரி இல்ல, கள்ள வீடியோ மாதிரி இருக்கு. தம்பி வீடியோ நில்லு. ஓ முழிய சரியில்லை. எங்க அப்பாவை தான் கேட்கணும். எந்த வீடியோ கடையில இருந்து வரீங்க? லைட்ஸ் ஆன் சார். ஆஹா, உங்க முகவெட்டு, உடற்கட்டு, நடைமுட்டு, உங்களை பார்த்தா பாம்பே ஆக்டர் அம்ஜத் கான் மாதிரி இருக்கு சார். ஆனா மூஞ்சிதான் தஞ்சாவூர் நந்தி மாதிரி இருக்கு. சரி சரி, உள்ளார போய் எல்லாரையும் கவர் பண்ணுங்க. அடிக்கடி என்னை கவர் பண்ணீங்க. ஓகே சார். வாட்டனங்க குடாங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே சிவா, எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சா? எவ்ரிதிங் ஓகே? எண்ணெய் எண்ணெய் அது தள்ளுப்பங்கய்யா, தள்ளுங்கய்யா. மாப்பிள்ள நல்லா சொட்ட வாழை குட்டி மாதிரி ஒண்ணு இல்ல. இப்ப இது வந்துட்டியா? யார் கண்ணிலையும் படாம ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்த்துனா? பியூட்டிஃபுல் சார். எங்களையும் ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் போய் எடுக்க வேண்டியதானே? நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, பொண்ணுங்களை தான் எடுப்போம். இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்கார பொண்ணுங்களுக்கு சீந்து. உங்க பொண்ணு கூட ஏதோ மேரேஜ் கேள்விப்பட்டேன், அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள சிங்கப்பூர் தானே? ஆமா. அந்த பைய காட்டு. ஜிப்ப திறந்து போட்டு போறியே, கூட்டத்துல எதனா விழுந்தா கூட தெரியாது. போ. தேங்க்ஸ்.
பெண் அழைப்புக்கு நேரமாச்சு, எல்லாரும் புறப்படுங்க, என் பேத்தியை நான் கூட்டிட்டு வரேன். தீர்காயுசா இருக்கணும், தீர்காயுசா இருக்கணும். என்னப்பா டிரைவர், உன்னை நம்பித்தான் என் பேத்தி அனுப்புற, ஜாகிரதையா கூட்டிட்டு போ. சரிம்மா. உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன், ஆல் தி பெஸ்ட் பாட்டி. எல்லாரும் பாக்குறாங்க, போயிட்டு வா. பை. இது என் மான பிரச்சனை, அவங்களுக்கு நானே பதில் சொன்னா தான் சரியா இருக்கும். வாழத்தான போயிருக்காங்க, எப்படி வாழ்ந்துடுறாங்க நான் பாத்துடுறேன். போங்க, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. இந்த வீட்டை பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது? நம்ம மாதிரி காதலர்களுக்கு இந்த வீடு அடைக்கலம் கொடுத்திருக்கு. அப்படினா இது காதலர்களுக்கு ராசியா நடந்தா? இனிமே இதுதான் நம்ம வீடு. வண்டி ரிப்பேர் ஆச்சு போல இருக்கு, இங்க தான் எங்க இருக்கணும். சீக்கிரம் வாங்க, வாங்கடா. சமையல் பண்ற லட்சணமா இது? சாந்தி, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா பாரு. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட்யா, கூல் டவுன். நான் உனக்கு தொடச்சு விடுறேன், நீ எனக்கு தொடச்சு விடு, நமக்குள்ள சண்டை எதுக்கு? ஓகே. ஹலோ, நம்ம ஆளுங்க சாந்தி சிவாவும் போன கார் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியும் கூடி சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க சார். வெரி குட், கிடைச்ச இடத்த சிவாவை தீர்த்துருங்க, சாந்தி பத்திரமா வீட்டுக்கு வரணும். சிவா, எனக்கு இன்னுமோ இது அபசகுணமா படுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா. எல்லாத்தையும் நல்லதான் நினை சாந்தி, நமக்கு வந்து ஆபத்து இதோட முடிஞ்சிருச்சு, இங்க நம்மளை பிரிக்க யாராலையும் முடியாது. இங்க இருக்கிற இயற்கை எல்லாம் நம்ம காதல ஏத்துக்கும் பாரு. நான் உன்னை காதலிக்கிறதா சொல்றேன்,
அதை ஏத்துக்கிட்டு அந்த மலை அப்படியே திருப்பி சொல்லும் பாரு. சாந்தி, ஐ லவ் யூ. ஏன் தம்பி, ரெண்டு பேரும் ஊருக்கு புதுசா? இந்த மலை பேரு தமிழ் மலை. இது கிட்ட போய் இங்கிலீஷ்ல சொன்னா திருப்பி சொல்லுமா? தமிழ்ல சொல்லுங்க தம்பி, ரிப்ளை பண்ணோம். அந்த ஆளு போங்க. சாந்தி, நான் உன்னை காதலிக்கிறேன், காதலிக்கிறேன். கொடிய
நம் உறவினில் பல உரிமைகள் தொடரும். அம்மா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அவங்க கடைசியா ஏதாவது ஆசைப்பட்டா நிறைவேற்றி வைங்க. என்னப்பா டாக்டர் முடிவு எழுதிட்டு போயிட்டாரா? என்னுடைய மகன் நீன்னு சொல்றது போய் உன்னுடைய அம்மா நான் சொல்ற அளவுக்கு எப்போ உந்தஸ்து உயர்ந்ததோ அன்னையில இருந்து நம்மளுக்குள்ள ஒரு இடைவெளி ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சரியா பேசிக்கிட்டது கூட இல்லை. இத பாரு, ஒரு பொண்ணுக்கு அவ விரும்பினவனோட வாழறதான் வாழ்க்கை. நீ வச்சிருக்கிய காரு பங்களா இதெல்லாம் வாழ்க்கையே இல்லடா. சாந்திய இவாவோட வாழவே. நான் வாழும் போதுதான் என்னுடைய எந்த ஆசையும் நிறைவேற்றி வைக்கல. நான் சாகும் போதாவது என்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஏதோ கெட்ட கனவா இருக்கும். நீ சொன்ன சரிதான். அங்க பாரு, நானும் தேவையில்லை.
சிவா மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது. இல்ல சார், நம்ம ஆளுங்க எப்படி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க? இந்நேரம் அந்த சிவா கதை முடிஞ்சிருக்கு சார். நான் போன ஆட்களை உடனே திருப்பி கூப்பிடுங்க. ஓகே சார். சார் இங்க நிறுத்துங்க. Thanks sir. Thank you so much. Thank you very much. இவன் எப்படி வந்தா? வண்டி நிறுத்துறா. ஏன்டா நிறுத்த சொன்ன? பஸ் கிட்ட அவங்க ரெண்டு பேரும் நிக்கிற மாதிரி தெரியுது. வண்டி ரிவர்ஸ் லேடு. கொஞ்சம் இறங்குறீங்களா? டேய் வாங்கடா. என்ன இல்லையா? இல்லடா. வாடா. நான் மேனேஜர் பேசுறேன். அந்த பக்கமா நம்ம ஜீப் வந்ததுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. சார் ஜீப் நம்பர் என்ன சொல்லுங்க? TN01A6222. ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஜீப் இங்க தான் இருக்கு. ஜீப்ல இருந்து யாரோ ஒருத்தர் உடனே பேச சொல்லு. சரி சார். சார் நான் போறதுக்குள்ள ஜீப் போயிடுச்சு. இடியட், இப்ப எப்படியாவது அந்த ஜீப்பை பிடிச்சாகணும். பார்டர்ல இருக்க செக் போஸ்ட் தாண்டி தான் ஜீப் போய் ஆகணும். அங்க போன் அடிச்சா பிடிச்சிடலாம். போன் நம்பர் 37. டேய் இந்த பஸ் உள்ள தானே பார்த்தோம், மேல எல்லாம் பார்க்கல இல்ல? போய் பாரு. ஹலோ ஹலோ, செக் போஸ்ட்ங்களா? யார் பேசுறது? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நீங்க பேசுறது ஒண்ணும் கேட்கல. இறங்கி வாடா, செக் போஸ்ட் திறந்தாச்சு. அங்க 62 ஜீப் நின்னா ஒரு முக்கியமான விஷயம் அவங்களோட பேசணும். உடனே பேசுவாங்க சார். நீங்க அப்புறம் போன் பண்ணுங்க சார். சார் கொஞ்சம் தயவு பண்ணி கூப்பிடுங்க. ஓ வைய போன. பேரு சிவா. இங்க ஃபேமிலிக்கு தான் ரூம் கொடுப்போம். அது யாரு? மிஸ்ஸ் சிவா. 300 அட்வான்ஸ், மீதி டீடைல்ஸ் இதுல ஃபில் அப் பண்ணுங்க. சார் ரூம் நல்லா இருக்கா? ரொம்ப ராசியான ரூம் சார். மேனேஜர்கிட்ட பொண்டாட்டின்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டீங்க. ஆனா என்கிட்ட ஏமாத்த முடியாது சார். பொண்டாட்டிங்கிறீங்க, அவங்க கழுத்துல தாலியை காணா. இந்தப்பா. தேங்க்யூ சார். ஏதாவது வேணா கேளுங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு வர்றேன். வரட்டுமா? நம்மளால தான் அனுபவிக்க முடியல சார். கதை நல்லா முடிக்கிங்க. மேனேஜர் ரொம்ப மோசமான ஆளு. முதல்ல என் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு கட்டுங்க, அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நேரம் காலம்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க என்னோட இருக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால இங்கே நம்ம கல்யாணம் நடக்கட்டும். சாந்தி நீ சொல்றது சரிதான். ரெடியாரு, நான் தாலியோட வரேன்.
சௌக்கியமா சாந்தி? பாதியில காணாம போனா இப்ப மீதியை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தினவ நீ. அதான் நீ எதிர்பார்க்காதப்ப நான் வந்திருக்கேன். நான் பேசாம இருந்தப்ப நீ பேசிக்கிட்டே இருந்த. இப்ப நான் பேசுறேன், உன்னால பேச முடியல, இனிமே நீ பேசவும் முடியாது. அன்னைக்கு காலேஜில் நடக்காத ஒரு பொய்ய நீ சொன்ன. இன்னைக்கு அந்த பொய்யை நான் நிஜமாக்க போறேன். உன் துரதிர்ஷ்டத்தையும் என் அதிர்ஷ்டத்தையும் பாத்தியா, மனக்கோலத்துல நீ எனக்கு விருந்தாக போற. பதட்டப்படாதீங்க சார், அமைதியா கேளுங்க. சாந்திய பத்திரமா ஊர் கோடி இருக்கிற டிராவலர்ஸ் பங்களாவுக்கு உங்க ஃப்ரெண்டு தான் அழைச்சிட்டு போயிருக்காரு. உங்க ஃப்ரெண்டு யாருன்னு புரியலையா? இது அடையாளமா காட்டினா உங்களுக்கு புரியும்னு அவர் சொன்னாரு. இன்ஸ்பெக்டர் பேசுற சார், சிவா உங்களை தேடி வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கானா? வரட்டும் சாந்தி, உன் ஆசை காதலன் சிவா வந்துட்டு இருக்கான். நான் தான் அவன் இங்க வர சொன்னேன். புரியலையா? ஹோட்டல்ல போலீஸ் வந்தது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உன்னை இங்க கொண்டு வந்தது, சிவாவை இந்த இடத்துக்கு அனுப்ப சொன்னது, எல்லாமே என்னோட மாஸ்டர் பிளான் தான். இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னு பாக்குறியாடி? நான் உன் பக்கத்துல வர்ற ஒவ்வொரு நிமிஷமும் சிவா உன்னை வந்து காப்பாத்திருவான் நீ நினைக்கணும். அவன் வர்றப்ப அவன் அனுபவிச்சு முடிச்சிருக்கணும். எல்லாத்துலயுமே நான் ரொம்ப வித்தியாசமானவன், ஆனா விபரீதமானவன். என் பொறப்பே அப்படி தாண்டி இதை தாண்டி நானும் எதிர்பார்த்தேன். அடி ஆசை தீராடி, ஏன் தெரியுமா? அடிச்சு அடிச்சு சோர்ந்து போய் நீ என் காலடியில விழணும். அதுக்கப்புறம் ஆசை தீர உன்னை நான் அனுபவிக்கணும். என்ன மாப்பிள, யாருன்னு பாக்குறீங்களா? உங்க மாமனார் ஜெயிக்க அனுப்பிச்சாரு. ஒன்னு மட்டும் கூட்டிக்கிட்டு வரதட்சணை வாங்காம வந்துட்டீங்களா? அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். பிளீஸ் நான் சொல்றது கேளுங்க, சாந்தி ஆபத்துல இருக்கா? சாந்திக்கு இல்ல, உனக்கு தான் ஆபத்து. பாக்கெட்ல என்ன மாப்பிள? தாலி கயிறா? ரொம்ப அவசரமா கல்யாணம் பண்ண போயிட்டு இருக்கீங்களா? கருமாதி நடத்திடுவோம். Thank you.
சிவா. சிவா. சிவாவை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன்னு சாந்தி கண்ணை கட்டிட்டு இருக்கா. சாந்திய ஜாமீன்ல கூட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்தாங்க. சாந்தி 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 சாந்தி